हलो फ्रेंड्स वेलकम टू शा समियल इन्नैक्कु नम्बर रोम्बवुम टेस्टियाना कडैयिल वांगुन मादिरि काला जामून वीट्ल एप्पडि सेय्यिरदुन्नु पार्क्क पोरोम। इंद ग्लोब जामून सेय्यिरदुक्कु पन्नीरलाम तेवैपडादुंग। पन्नीर इल्लामे नम्ब रोम्बवुम जूसियाना सॉफ्टाना काला जामून वीट्ल एप्पडि सेय्य पोरोम पार्क्क पोरोम। இந்த குலோப் ஜாமுன் செய்யிறதுக்கு மினிமம் ஒரு 20 நிமிஷம் தாங்க ஆகும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நிறைய நான் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷா சமையலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் நீங்கள் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. காலா ஜாமுன் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பவுலில் நான் ஒரு கப் அளவு பால் பவுடர் சேர்த்துருக்கேங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரவா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு, அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய். இந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி பர்ஃபெக்டான காலா ஜாமுன்ஸ் வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கால் கப் அளவில் பால் எடுத்துருக்கேங்க. காய்ச்சி ஆற வச்ச பால், அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவை பிசையணும். ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. நீங்கள் ஒரேடியாக ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா தண்ணி ஆயிரும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போது நான் வந்து ரெட் கலரோட ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது, நல்லா இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ இதை 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூட போகிறோம். ஏன் மூடுறோன்னா ரவா சேர்த்துருக்கனால ஈரப்பதம் இருந்தாலும் ரவா இழுத்துக்கும். இப்போ நம்மளோட மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் கையிலலாம் எண்ணெயே தேய்க்கலைங்க. நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அந்த மாவில் சேர்த்தது தான். இப்போது நம்ம இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் ஆக்கிக்கிறோம். இதே மாதிரி இதில் லைட்டாக விரிசல் இருந்தால் கூட பரவாயில்ல, இது அவ்வளோவா உடஞ்சி வராது. இப்போது ஒரு பேனில் வந்து எண்ணெய் சூடாக வச்சுருக்கீங்க. ரொம்ப சூடாகக்கூடாது. எண்ணெய் லைட்டாக சூடாகும் போதே நீங்கள் அந்த குலோப் ஜாமுனை உள்ளே சேர்த்துடணும். நீங்கள் ரொம்ப சூடான எண்ணெயில் நீங்கள் போட்டு வறுத்துட்டிங்கன்னா, மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூட வறுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் அது வந்து கரிஞ்சு போயிடும், உள்ளே வந்து அப்படியே மாவாகவே இருந்துடும். லைட்டாக சூடு எண்ணெய் ஆகும் போதே நீங்கள் இந்த ஜாமுனை சேர்த்துருங்க. சேர்த்து நீங்கள் பாருங்கள், இப்போது லைட்டாக எண்ணெய் சூடானோடனே சைட்லலாம் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் மொல்லமாக திருப்பி விட்டுக்குங்க. இந்த குலோப் ஜாமுன் ஒன்று நல்லா டபுள் மடங்காக ரைஸ் ஆகும். இப்போது ரைஸ் ஆகி மேலே மிதக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ எல்லாமே மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு வந்து இந்த குலோப் ஜாமுன் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக தான் இருக்கணும். காலா ஜாமுன்னாலே கொஞ்சம் ப்ரௌன் கலராக தான் இருக்கணும். நார்மல் குலோப் ஜாமுன்னா நம்ம கோல்டன் கலர்லேயே எடுத்துருவோம். அதனால் நல்லா இது ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுக்கணுங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் நான் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. ஒரு கப் அளவு சர்க்கரைக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கும்னா நீங்கள் 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சில பேருக்கு ஏலக்காய் வந்து வாசனை உடவா பிடிக்காது, நீங்கள் வந்து அவாய்ட் கூட பண்ணிக்கலாம் அதை. இந்த சர்க்கரை தண்ணி நல்லா கொதி வரணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த குலோப் ஜாமுனை சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இதில் கொதிக்க வைக்கலாம். ரொம்ப ஈஸியாக இந்த குலோப் ஜாமுன் செஞ்சிடலாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போகிறீங்க, ஸ்வீட் வாங்கிட்டு வர மறந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 20 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க எந்த கடையில் வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். நம்ம பன்னீர் எதுவுமே போடாமையே நம்ம காலா ஜாமுன் வீட்டில் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிடலாம்.
கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே டபுள் மடங்கு சைஸ் வந்து இன்னும் பெருசாக இருக்கும். பாருங்கள் இப்போவே நீங்கள் கிளாஸில் பார்க்கலாம். நம்ம சின்னதாக போட்டோம், ஃப்ரை பண்ணும் போது கொஞ்சம் ரைஸ் ஆணுச்சு, இப்போ பாருங்கள் இன்னும் ஒரு டபுள் மடங்கு சைஸ் பெருசாக இருக்குது. நம்மளோட குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். நம்மளோட சூப்பரான பன்னீர் இல்லாமையே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு காலா ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் ஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, கூடிய சீக்கிரம் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.